தம்பி கொஞ்சம் கடைக்கு போய் வாப்பா மா போறமா மச்சான் 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 உன போற 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 நான் அப்பத்துல இருந்து கத்துறேன் கேக்குறியா நீ ஏஞ்சி கடைக்கு போடா என்ன ஒரே கத்தால அவங்களை விட கவர்ச்சி அட்ரஸ் போட்டிருக்கேன் ஏய் ப்ரோ தம்பி என்ன வேணும் டியூட் ஆக்சுவலி 1 kg ஆனியன் ப்ளீஸ் தம்பி புரியல ஓ கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இல்லை வெஜிடபிள் தான் வேணா வாங்கிக்கிங்க அண்ணே 1/2 kg வெங்காயம் கொடுண்ணே என்னப்பா பார்த்தா படிச்சு பிள்ளை மாதிரி இருக்கிற நீ எல்லாம் கடைக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியுது கூடிய தூக்கி அடிக்கிறாங்கண்ணே வீடுனா அப்படி தான் என்ன பண்ணுறது அண்ணே அப்புறம் அந்த வெங்காயம் கொஞ்சம் பார்த்து நான் பார்த்துக்கிறேன்ப்பா பெரிய ரேசர் பப்ஜில நாங்க ஓட்டாத வண்டியா கருப்புல கொத்தமல்லி யார் உங்க அப்பா நான் வாங்கிட்டு வருவா போ வெங்காயம் மாதிரி சரியா வாங்க தெரியதா பேர் எல்லாம் அழுகி போய் கிடக்குது நான் அப்புறம் அந்த வெங்காயம் கொஞ்சம் பார்த்து நான் பாத்துக்கிறேன்ப்பா உனக்கு ஏதாச்சும் இதற்கு நான் குறை வச்சிருக்கனா ஏன் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிற 80% சார்ஜ் கீழ உன நான் குறை வச்சிருக்கனா ப்ளீஸ் தெய்வ செஞ்சி ஒரு நல்ல ஃபிகரை கஸ்டமரா கொடுப்பா ஒரு அழகான பொண்ணா இருந்தா சரி ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஆண்டவா ஹலோ ஹலோ கூப்பிட்டோவா ஹலோ கேக்குதா கேக்குது எங்க வரணும் லொகேஷன் பார்த்து வாங்க தோ 10 நிமிஷத்துல வந்துட்டேன் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் இங்கே எங்கேவா இருக்கோம் பா செம்ம அழகாக இருக்கடா ஏரியா வேற புதுசாக இருக்குதே வர்ற ஃபிகர்ட்ட எப்படி பேசலாம் ஹாய் நல்லல்ல ஹலோ இதுவும் நல்லல்ல தமிழ் பொண்ணு ஸோ வணக்கம் சி சன் டிவியில் நியூஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் எப்படி பேசுறது ஹலோ கூப்பிட்டோ கூப்பிட்டோவா ஆமாங்க ஓடிபி 6543 அந்த ஹெல்மெட் சேஃப்டிக்கு ஓகே தேங்க்ஸ்ங்க நீயும் நானும் ஒன்றாய் போகும் போது நீளும் பாதை இன்னும் வேண்டும் என்று நெஞ்சம் கேங்குதடி இங்க எவ்வளவு ஆச்சு 90 rupees இது வரைக்கும் முகத்தை பார்க்கல இப்போனாச்சும் முகத்தை பார்ப்போமா யோ நீ எப்போ ஏறின அந்த மேடம் இருந்தாங்களே எங்க எந்த மேடம் நான் தான் உங்க கூட வந்தேன் என்னாச்சு தம்பி ஒண்ணும் இல்லைங்க தம்பி காசு வேணாம் நல்லா இருப்ப தம்பி இனி பொண்ணே வேணாம் A few moments later நான் உன்னை என்ன செஞ்சேன் என்ன மட்டும் ஏன் வெச்சு செய்ற ஆஹா இப்ப என்ன வில்லங்கத்துல மாட்டி விட போதுன்னு தெரியலையே ஆண்டவா ஃபீமேல் கஸ்டமர் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு நல்ல கஸ்டமரை கொடுப்பா ஹலோ சார் சரிங்க சார் வந்துரு சார் சரிங்க சார்
ஹலோ சார், லொக்கேஷன் வந்துட்டேன் சார். ஆ ஆ ப்ரோ, ஆ வந்துட்டேன் சார். சார் ஓடிபி 7324 ப்ரோ. ஆ ஓகே சார். ஆ உட்காருங்க சார், போகலாம். நான் வரல ப்ரோ, அவர் தான் வராரு. எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி சார், நான் வெளியே போனோம். இவரை பார்த்து கூப்பிட்டுருங்க. சரி, பார்த்து போனா பார்த்து கூப்பிட்டு போயிருங்க. சரி சார், வரணா? நோ 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 நோ, பின்னாடி பின்னாடி யார்ண்ணா? பின்னாடி யார்ண்ணா? இருண்ணா தம்பி, பார்த்தா டீசெண்டாக தானே இருக்கிறேன். யாராவதுக்கு முன்னாடியே வண்டி எடுக்க? நான் வண்டி எடுத்தேன். நான் வண்டியே எடுக்கலண்ணே, இங்கே தான் நிற்கிது. ஏற நேரம் சட்டை போட்டு ஏற வீட்டுக்கு போய் சேருவோம். ஐயோ, செட்டிலைட் வந்தேடு. செட்டிலைட்டு செட்டிலைட் இல்லை. சரி வாண்ணே, போகலாம். அண்ணே அண்ணே, குரங்கு வாயேன், எந்திரிடும். என்ன தீனி துன்றாங்க, முடியல. அண்ணா, ஓமா அப்புறம் சரியா லிங்க் கட்டிக்கிறேன். கத்துரு, இன்னைக்கு எந்த வித ஆல்ரெடி இல்லாம நல்ல கஸ்டமரா வரணப்பா. ஹலோ, ஹாய் சார், திஸ் இஸ் ஜான்சன் காலிங் ஃப்ரம் சூப்பர் டீலக்ஸ் 5-star வாஷிங் மிஷின்ஸ். எங்க ப்ராடக்ட்ஸ் பத்தி பேச ஒரு 2 minutes டைம் கிடைக்குமா? ஏய் நிறுத்துறா, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். கொஞ்சம் மரியாதை சார். அடுத்த முன்னாடி கரெக்ட் பண்ண பார்க்குற உன்னா மரியாதை சார். சார் சார், இல்லை நீ மட்டும் என் கையில் கெச்சனை வச்சிக்க, அப்படியே அச்சு மச்சு அப்படியே அக்கல்ல போட்டுக்கணும் சார். அக்கல்ல போடுறதுக்கு நான் பவுடரா சார்? ஏய் நா நக்கலா சார். கத்துரு, இன்னைக்கு எந்த வித ஆல்ரெடி இல்லாமல் நல்ல கஸ்டமராக வரணப்பா. பா கத்துரே, நான் ஜோக் கட்டுறியா? அடுத்த கலர் வச்சு நல்லா வருதா பார்ப்போம். ஹாய் சார், திஸ் இஸ் ஜான். யார் சார் நீங்கள்? எனக்கு எதுக்கு சார் கால் பண்ணீங்க? சார் சார், ஏன் சார் அழுகுறீங்க? இப்போ நீங்கள் மட்டும் புரியுங்களே சார். சார் நான் ஏன் சார் மாட்டுறேன்? இவ்வளோ டீசெண்டாக பேசுகிறீங்க சார், நாளைக்கு உங்களை போலீஸ் கூப்பிட்டு போய் செட்டியோட லாடு கட்டுவானுங்களே சார். அதை நினச்சா தான் சார் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். சார் செட்டியோட வச்சு ஆடமா, என்ன சார் கட்ட போகிறாங்க? ஆமாம் சார், நான் ஒரு லவ் ஃபெயிலியர் சார், பாடி வலது குச்சி சூசைட் பண்ணிக்க போகிறேன் சார். யோ யோ யோ, ப்ளீஸ்யா, செத்துக்கிட்டு போயிடாதியா. கடைசியாக உங்ககிட்ட தான் சார் பேசுகிறேன். சரி சார், எனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் சாப்பிட போகிறேன் சார். இப்போ தானே இஎம்ஐ எல்லா பொருளும் வாங்கியிருக்கேன், இப்போ தான் என் கல்யாணம் நடந்திருக்கு. யோ யோ, செத்துக்கிட்டு போடாதியா, யோ ப்ளீஸ்யா. சரி சார், நீங்கள் இவங்களுக்கு எஞ்சி கேட்கறதுனால நான் சூசைடை கேன்சல் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ்யா. ஆனால் எனக்கு ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லியா, பண்ணுறேன். இல்லை சார், வீட்டுக்கு போனால் ஒரே லவ் ஃபெயிலியர் ஞாபகம் இருக்குமா? சரி,
இருந்த ஒரே ஒரு கோர்ட் ரூம் காலி ஆயிடுச்சு. அதுக்கு இதே கூகுள் பே நம்பரு ஒரு 150 ரூபாய் அமுச்சு விடுங்க. என்னடா காசெல்லாம் கேக்குற? கத்துன குதிச்சிருவேன். ஏய் செத்துக்கிட்டு போயிடாதடா, இருக்கிறதா அமுச்சு விட்டுறேன்டா. முன்னெல்லாம் நம்ம பண்ண டாச்சில் அவங்க தான் சாவாங்க, இப்போ என்னடானா அவங்க சாவ போறோம் நம்மள டாச்சில் பண்றானுங்க. சரி அடுத்த காலராச்சும் பார்ப்போம். ஹாய் சார், திஸ் இஸ் ஜான், வி ஆர் காலிங் ஃப்ரம் சூப்பர் டீலக்ஸ். ஹலோ, இப்போதான் சார் உங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டு வரேன். சார் சூப்பர் சார், ஃபீட்பேக் சொல்லிங்களா சார்? இன்னைக்கு வந்ததுலேயே நல்ல கஸ்டமர் நீங்கள் தான் சார். ஓ, ஃபீட்பேக் தானே, இதோ கொடுக்குறேன். சொல்லுங்க சார். உங்கள் ப்ராடக்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னீங்க. ஆமாம் சார். அது இல்லை, சீக்கிரம் டவுன் ஆகாதுன்னு சொன்னீங்க, அதுவும் இல்லை. ஏன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னீங்க, அதுவும் இல்லை. மொத்தத்தில் உங்கள் ப்ராடக்டே வேஸ்ட்டு சார். சார் சார் சார், நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் சார், கரெக்டாக யூஸ் ஆகும். நீங்கள் சொல்கிறதா? சரி சொல்லுங்கள் சார். ப்ளக் பாயிண்ட் இருக்குல்ல சார், அதை தூக்கி சுவிட்ச் பாக்ஸில் போடுங்க சார். ப்ளக் பாயிண்ட்டை சுவிட்ச் பாக்ஸில் போடுவா? ஆமாம் சார். அப்புறம் வந்து அந்த ரெட் கலர் பட்டன் இருக்கும்ல, அதை அமுக்குங்க சார். ரெட் பட்டனா? ரெட் பட்டன் ப்ளக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லையா இங்கே? எதுவுமே இல்லையா? நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? எதை பற்றியா? உங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தேன் சார், டூரஃபெக்ஸ் காண்டம், அதை பற்றி தான் பேசுகிறேன். அப்போ இவ்வளோ நேரம் நீ காண்டம் பற்றி தான் பேசுனேன். யா, டெஃபினெட்லி. ஓகே சார், நான் வைக்கிறேன் சார். ஹலோ சார், ஒரு நிமிஷம், ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட். அண்ணா, இதுக்கப்புறம்னாச்சும் கஸ்டமரை ஏமாத்தாமல் கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக கொடுக்க பாருங்கள். அடங்கொப்பா மோனே எங்க வாத்த பிடி திட்டுறான்.